மீண்டும் மீண்டும் யாகங்களை செய்தார் ஆனா நிம்மதியே இல்லை கடைசியில வியாசருடைய சீடர் வியாசருடைய சீடர் அவரை சந்திச்சு சொன்னார் அப்பா உனக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும்னு சொன்னார் ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது மாபாரதத்தை இடையராது நீ படி ஐந்தாம் வேதம் என்று அழைக்கக்கூடிய மகாபாரதத்தினுடைய செய்திகளை எடுத்து நீ படிக்க ஆரம்பித்தால் இழந்த நிம்மதியை நீ மீண்டும் பெறுவாய் என்று வியாசருடைய சீடர் ஜனமேஜயருக்கு கொடுத்த வாக்கு மகாபாரதம் படித்தா நிம்மதி கிடைக்கும் இன்னொன்று ராமநாமம் சொன்னா நிம்மதி வந்து சேரும் எங்களுக்கு நிம்மதியே இல்லைம்மா எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பொழுதுபோக்குக்காக எவ்வளவு நேரங்களை நாம் செலவிடுறோம் இந்த மாதிரி ஒரு விழா வரும்போது தான் எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் மீதி நேரம் பூரா டிவி முன்னாடியே உட்கார்ந்துருப்போம் எவ்வளவோ நாட்களை எவ்வளவோ பொழுதை வீணாக நாம் கழிக்கிறோம் ஆனால் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு நேரம் இருந்தா தான் கோயிலுக்கு வாரம் நேரம் இருந்தால் தான் சொல்றோம் ரொம்ப மனசு சரியில்லைன்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்து ராம 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 சொல்லிக்கிட்டே இழந்த நிம்மதியை நீங்கள் பெற முடியும் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னார் பட்டாபிஷேகம் நடக்கிறது ராமனுக்கு சீதைக்கும் முனிவர்கள் யோகிகள் எல்லாரும் வந்து கூடி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களையும் பார்த்து வணக்கம் சொல்றார் ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முனிவர்களுக்கா வணக்கம் சொல்ற காட்சிய நாரதர் பார்த்து இங்க வாங்கன்னு கூப்பிட்டார் என்ன பண்றீங்க என்னார் வந்திருக்கக்கூடிய முனிவர்கள் ஒவ்வொருவரையா போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க தப்பு இல்லை ஆனா அந்த உட்கார்ந்து பாருங்க ராமன் பக்கத்துல விஸ்வாமித்திரர் அவருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாதீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க விஸ்வாமித்திரரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னார் நாரதர் இவர் சொன்னார் என்ன விளையாடுறீங்களா ராமன் தான் எனக்கு சகலமோ அந்த ராமனுக்கே ஒருவர் குரு அப்படின்னு சொன்னா அது விஸ்வாமித்திரர் அவரை எப்படி வணங்காமல் இருப்பது அப்படின்னு கேட்டார் நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நன்மை இருக்கும் தயவு செய்து விஸ்வாமித்திரரை வணங்காதீர்கள் சரி நாரதர் சொன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைச்சு ஆஞ்சநேயர் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் வணக்கம் சொல்லாம மீதி எல்லாருக்கும் வணக்கம் போட்டுக்கிட்டே போனார் விஸ்வாமித்திரதான் இதை கவனிக்கல இதை பெருசா எடுத்துக்கிடல ஆனா நாரதர் சொல்லிட்டு நேர விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா எல்லா முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு போறாரு இந்த ஆழ நீங்க ராமனுக்கே குரு உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு இவருக்கு தோணுச்சா உங்களை மரியாதை இல்லாம வணங்காம அவரு பாட்டுக்கு போயிட்டு பாருங்கன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் கோவம் வந்துட்டு கோவம் வந்து நேர ராமன் போய் யாரு என்ன ஏதுங்கிற எந்த விவரத்தையும் சொல்லலை ராமா உன்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் உன்னுடைய குரு என்னை எவனாவது ஒருவன் அவ அவமானப்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு நீ கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னு கேட்டார் நான் யார் எவன் என்றெல்லாம் பெயர் சொல்ல மாட்டேன் என்ன ஒருத்தன் அவமதிச்சு தான் அந்த அபச்சாரத்துக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்னு கேட்டார் கொஞ்சம் கூட ராமன் யோசிக்கலை யாராக இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை தான் அதற்கு பிறகு விஸ்வாமித்திரர் சொன்னாரு அந்த அபச்சாரத்தை செஞ்சது யார் தெரியுமா இதோ நிற்கிறானே ஆஞ்சநேயன் உனக்காகவும் சீதைக்காகவும் இலங்கைக்கு தூதாக வந்தானே அந்த ஆஞ்சநேயன் என்ன சாதாரண அவரு ஆஞ்சநேயனுக்கு என்ன அழகா சொல்லின் செல்வன் பட்டத்தை ராமன் தான் கொடுத்தார் இல்லையா அந்த அளவுக்கு மனசுல வச்சு ஆஞ்சநேயர் ராமனை தியானம் செய்தார் ஆஞ்சநேயனை தன்னுடைய மனதிலே சுமந்தான் ராமன் இல்லாத உலகத்தெங்கும் இங்குவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிட்டன்டே யார்கொள் சொல்லின் செல்வன் வில்லார் இழைய வீர வெறிஞ்சனோ விடைவலான் இவன் நான்முகனோ இல்லை இவன் சிவனோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பட்டத்தை கொடுத்தவன் ராமன் சீதையினுடைய நிலை என்ன என்பதை அங்கு சென்று பார்த்து விட்டு ராமனிடம் பிரகடனப்படுத்தியவன் ஆஞ்சநேயன் அப்பேற்பட்டவனுக்கு என்ன தண்டனை மரண தண்டனை என்னை அவமதித்தவன் வேறு யாரும் அல்ல இதோ நிற்கிறானே இந்த ஆஞ்சநேயன் நீ சொன்ன வாக்கிலிருந்து மீறமாட்டாய் அல்லவா என்று கேட்டார் விஸ்வாமித்திரர் என் வாக்கில மாற்றமே இல்லை என்று சொன்னான் என் வாக்கிலே மாற்றமே இல்லை ஆஞ்சநேயனாக இருந்தாலும் இதான் என்ன சீதையும் ராமனையும் தன்னுடைய மனதிலே வைத்து பூஜித்து தன்னுடைய மனச கிழிச்சு காட்டினவன் ஆஞ்சநேயன் அவனுக்கு கிடைத்த வெகுமதி மரண தண்டனை அதை நிறைவேற்று என்று சொன்னார் சுவாமித்திர சொன்ன உடனே ராமன் மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை இப்பொழுது அனுப்புகின்ற பொழுது அது இப்பொழுது ஆஞ்சநேயனை நோக்கி வெகு வேகமாக போகிறது வில்லையும் அம்பையும் ராமன் கையிலே எடுத்துக்கொண்டு அந்த அஸ்திர பிரயோகத்தை செய்கிறான் அந்த அஸ்திரம் வெகு வேகமாக ஆஞ்சநேயனை நோக்கி போகிறது ஆனால் ஆஞ்சநேயன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அந்த அரங்கமே கலங்கியது ஆனா ஆஞ்சநேயர் கொஞ்சம் கூட கலங்கல தன்னை நோக்கி ராமனுடைய மிக சக்தி வாய்ந்த அஸ்திரம் பயணித்து வருகிறது ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு ராமா 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 என்று சொன்னார் ராமன் அனுப்பி அஸ்திரமாக இருந்தபோதும் அது கூர் மழுங்கி கீழே விழுந்து அது கூர் மழுங்கி கீழே விழுந்துச்சு அது உடனே பார்த்தாரு எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க நான் மிக பயங்கரமான ஒரு அஸ்திரத்தை அனுப்பப் போகிறேன் என் குருவை நிந்தித்தவனை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதற்காக ராமன் தயாரானார் ராமன் பிரம்மாஸ்திரத்தை கையிலே எடுத்தான் ஆனால் ஆஞ்சநேயன் கலங்கவில்லை ராமா 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 என்று சொன்னவுடன் அஸ்திரத்தை செலுத்த ராமன் தயாராக இருந்தான் விஸ்வாமித்திரருடைய கைகள் ராமனுடைய கைகளை பிடித்து தடுத்து நிறுத்தி பயங்கரமான அஸ்திரம் பிரம் அதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொரு அஸ்திரம் அதற்கு பேர் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம் பிரம்மாரத்தை தாண்டி ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட பிரம்மசீர்ஷ அஸ்திரத்தை இப்பொழுது ஆஞ்சநேயனை பார்த்து நீ அனுப்பினாலும் ஆஞ்சநேயனை ஒன்றும் செய்ய இயலாத காரணம் அவன் சொல்லிக்கொண்டிருப்பது ராமா என்று உன்னுடைய நாமம் என்று விஸ்வாமித்தரை சொல்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான நாமம் அது அல்ல ராமா 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 ஏழு கோடி மந்திரங்கள் சொல்வதும் பத்தாயிரம் முறை ராமநாமம் சொல்வதும் நூறு முறை சிவாய நாமம் சொல்வதும் ஒன்று அந்த வலிமையை நீங்க தான் புரிந்து கொள்ளலாம் ராமநாமத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி ரெண்டாவது ரொம்ப அழகா கிருஷ்ணா என்கின்ற நாமம் எவ்வளவு துன்பங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் அவனை முழுமையாக நம்பி சரணாகதி அடைந்தால் கிருஷ்ணன் உடனடியாக வருவான் திரௌபதியினுடைய விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணா 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 என்று அழைத்தால் கிருஷ்ணன் உடனடியாக வருவான் ஆனால் என்ன தெரியுமா முழு நம்பிக்கையோடு அவனை நாம் நிச்சயமாக அழைக்க வேண்டும் கிருஷ்ணன் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ஒருத்தர் ரொம்ப கிருஷ்ணன் போய் அழுதானா எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லைப்பா பொருளாதாரத்தில் ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கேன் யார் மனசுலையாவது பேசி ஒரே ஒரு பசுமாடு வாங்கி கொடுப்பா புழைச்சிக்கிட்டுறேன்னா சொல்லிட்டு பசுமாட்டை படமா வரைஞ்சி கிருஷ்ணர் பாதத்தில் வச்சுட்டு ராத்திரி வீட்டில் வந்து படுத்துட்டான் ஐயா கனவுல கிருஷ்ணர் போய் ஒரு பசுமாட்டை கொண்டு போய் கொடுப்பா அந்த அந்தணன் வீட்டில் இருந்தார் மறுநாள் அந்த அந்த அழைச்சி ஐயா மாதிரி ஒரு பெரியவர் பசுமாட்டை தானம் கொடுக்காரு பசுமாட்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் குழந்தைகள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்க வீட்டுக்கு வந்த மாட்டை இவன் மட்டும் சோகமாக இருக்கான் எல்லாம் கேட்டுது வீட்டுக்கு தான் நீ கேட்டபடி பசுமாடு வந்துட்டப்பா நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு கடவுள் கொடுத்ததே கொடுத்தா நம்ம குறையிலும் குறை உள்ள பொருளை கடவுளுக்கு தானமாக கொடுப்போம்மா இப்போ நெய்வேத்தியம் வைக்கிறோம் சாமிக்கு சக்கர பொங்கல் வைக்கிறோம் அதில் கொஞ்சம் கூட எச்சல் பற்றக்கூடாதுன்னு எவ்வளோ கவனமாக நைவேத்தியத்துக்கு தயார் பண்ணுறோம் சரி உப்பு இருக்கா இனிப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் வாயிலள்ளி போட்டுட்டா செய்கிறோம் இல்லை நம்ம எவ்வளவு பக்குவமாக ஒரு பிரசாதத்தை படைக்கிறோம் ஆனால் நம்ம ஒரு பொருளை கேட்கும்போது அந்த மாதிரி குறை அந்த கிருஷ்ணர் கொடுக்கணுமா இல்லையா பசுமாட்டை கொடுத்த மனுஷன் வால் இல்லாமல் கொடுத்துட்டாரேன்னு வேதனைப்பட்டான் நேராக ஓடுனான் கிருஷ்ணர் சன்னிதானத்துக்கு எப்ப அவன் பசுமாடு கேட்டு ஒன்னுதானே கேட்டேன் ஓராயிரம் பசுமாடா கேட்டேன் அதை குறையில்லாமல் உனக்கு கொடுக்க தெரியலையா மாலில்லாத ஒரு மொட்டை மால் பசுமாட்டை எனக்கு கொடுத்துருக்கேன்னா பகவான் சொன்னாரு என் பாதத்தில் நீதானடா படம் வரைஞ்சி வச்சு அதை எடுத்து பாருன்னாரு தப்பைய பசுமாட்டை அழகா வரைஞ்சிருக்கான் மாலை வரைய மறந்துட்டான் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவன் கிருஷ்ணன் நாராயணான்னு ஒரு மந்திரம் பெரியோர்களே சாதாரணமான மந்திரம் அது அல்ல திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நேராடப் போதுவேர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்தகோமன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இழஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம்பாவாய் பாடுனான் நாராயண மந்திரம் சாதாரண மந்திரமா நாராயணனே நமக்கே என்று பாடினாள் ஆண்டாள் நினைச்சிருந்தா நாராயணன் நமக்கு பாடியிருக்கலாம் ஒன்னும் தப்பு இல்லை தமிழ்ல ஏகாரம் போட்டு பாடுறதுக்கு என்ன காரணம் இறைவன் ஒருவனைத்தான் பெரியோர்களே ஏகாரத்தால் அழைக்க வேண்டும் முருகா முருகனே சிவனே நாராயணனே ஏகாரத்தில் அழைக்கணும் இறைவனை மட்டும்தான் மனுஷாள் இல்லை ஏகாரத்தை நீங்கள் தமிழ உச்சரிக்கிறதே இறைவனுக்காகத்தான் உச்சரிக்கணும் நாராயணனே இப்ப நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை என் துன்பம் என் பிரச்சனை என் சங்கடம் எல்லாத்தையும் உன் பாதத்தில் போட்டுட்டேன்னப்பா நீ எனக்கு இருக்கும்போது நான் யாரை பா கவலைப்படணும்னு நாராயணனே கிருஷ்ணனே ராமனே சிவனேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை நம்ம மனுஷாள்கிட்ட தான் போய் ஏகாரத்தை பயன்படுத்தும் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துட்டு என்ஜினியரிங் காலேஜில் என் மகனுக்கு ஒரு சீட் வேணும் உங்களையே நம்பியிருக்கேன் உங்களையே நம்பியிருக்கேன் ஏகாரத்தில் யார சாதாரண அழிஞ்சு போகிற மனுஷனை என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மட்டும் எனக்கு குறையாக இருக்குது உங்களே நம்பியிருக்கேன் அம்மா இந்த பயலை நம்பினது கடவுளை நம்பலாமில்ல இறைவனைத்தான் நிச்சயமாக ஏகாலத்தில் அழைக்கணும் நாராயணங்குற மந்திரம் சாதாரண மந்திரமா பெரியோர்களே எப்பேற்பட்ட மந்திரம் தெரியுமா அது நாரதர் நேர்ட்டு வைகுண்டத்துக்கு போறார் வைகுண்டத்துக்கு நாராயணா நாராயணான்னு இடையராது சொல்றவர் யாரு நாரதர் நல்லா கவனிக்கணும் நாரதர் நேரா போய் சொன்னார் பகவான் அப்பா இந்த உலகத்திலே நீ ஏழு பாதாழ லோகம் விண்ணுலோகம் மண்ணுலோகம் எதை நீ எடுத்துக்கிட்டாலும் சரி ஓ நாமத்தை இடையராது மறக்காம கண்டினியூஸா சொல்றது நான் ஒருத்தன் தான் நாரதர் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் பேசுறது எவ்வளவு சங்கடமான விஷயம் தெரியுமா மேடையில் வந்து உன் நாமத்தை நான் இடையராது சொல்றேன்னு பாடினார் அப்படியா உலகத்தில் நீ இடையராது என் நாமத்தை சொல்றவன் ஆக்கும் அப்படின்னார் ஆமா சரி ஒன்று செய் என் கூட வா அப்படின்னு கருட வாகனத்தில் இப்போ நாரதரை ஏற்றிக்கிட்டு வந்தார் வந்து ஒரு வயக்காட்டில் கொண்டு வந்து நிறுத்தினார் அங்க ஒரு விவசாயி வரப்பு மேல கலப்பையை சுமந்துகிட்டு நடந்து வாரான் இவர் சொன்னார் நீ அவனை பாரு அப்படின்னு இப்போ அந்த விவசாயி கலப்பையை எடுத்துக்கிட்டு வந்து வயக்காட்டுக்குள்ள வந்து அந்த கிணத்துக்கிட்டு அந்த கலப்பையை இறக்கும்போது நாராயணான் அதுக்கு பிறகு நாற்று நட்டினான் கழ புடுங்கனா தண்ணியை பாய்ச்சா சகல வேலைகளையும் வயக்காட்டில் செஞ்சான் சாயங்காலம் கருக்கலானவுன்னு கலப்பையை தூக்கி தோளில் வைக்கும்போது நாராயணான்ட்டு வீட்டுக்கு போயிட்டான் இவன் தான் என்னுடைய சிறந்த பக்தன் அப்படின்னார் கோவம் வந்துருச்சு நறுத இருக்கு ஏயா உன் நாமத்தை இடையராது சொல்ற நான் பக்தன் இல்லை ரெண்டே ரெண்டு தடவை சொன்ன இவன் உனக்கு பெரிய பக்தனா அப்படின்னு கேட்டார் பாரு காலையில் அவன் என்ன செஞ்சான் கலப்பையை எடுத்துட்டு வந்தான் கலப்பையை கீழே வைக்கும் போது நாராயணான் வீட்டுக்கு போகும்போது நாராயணான் ரெண்டு தடவை சொல்லியிருக்கான் இவர் கோபம் வந்துட்டு எத்தனையோ தடவை நாமத்தை சொல்றேன் லட்ச கணக்குல ரெண்டே ரெண்டு முறை சொன்னதை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன்னா உடனே கிருஷ்ணர் கேட்டார் சரியப்பா இன்னைக்கு எத்தனை தடவை சொன்ன இன்னைக்கு நான் சொல்லலையே ஏன் அப்படின்னார் அவன் எத்தனை தடவை நாராயண மந்திரம் சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதனால அதை சொல்ல மறந்துட்டேன் ஒரே ஒரு வேலை உனக்கு என்ன வேலை விவசாயி என்ன செய்யறான்னு பார்க்குற வேலை அந்த ஒரு வேலையை செய்யறதுக்குள்ள ஒன்னால ஒரு தடவை கூட என்னுடைய நாமத்தை சொல்ல இயலவில்லை ஆனா நாற்று நட்டினா கழ தண்ணி பாய்ச்சா வயக்காட்டில் வரப்ப வெட்டினா ஆயிரம் ஆயிரம் வேலைகளை செய்த அந்த வேலை பழவுக்கு நடுவிலும் இரண்டு முறையாவது நாராயணா என்று அழைத்தானே யாரு உண்மையான பக்தன் என்று கேட்டான் தலை கவிழ்ந்து நின்றார் இப்ப சொன்னாரு நாராயணா நாராயணான்னு உன்னை நான் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணப்பா அதுக்கு என்ன அப்படி பெரிய மகத்துவம் அப்படின்னு இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகத்துவம் உனக்கு தெரியணும் அவ்வளவுதான நேரா பூலோகத்துக்கு போ அங்க இன்ன இடத்துல இத்தனை ஆண்டு காலம் மிக அருமையாக வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு அரச மரம் இருக்கு அந்த அரச மரத்துல ஒரு இலை இருக்கும் ஆயிரம் இலைகள் அந்த மரத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு இலை உன் கண்ணுக்கு கூர்மையா தெரியும் அந்த இலையின் மீது ஒரு புழு இருக்கும் அந்த புழு காதில் போய் நாராயணான்னு சொல்லு நாராயண நாமத்தினுடைய மகிமை என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னார் இவர் நேரம் அதை மாதிரி புறப்பட்டு வந்து இளமேல இருக்கிற புழு காதில் போய் நாராயணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் புழு செத்து போச்சு அடடடடடாக ஒரு உயிரை கொண்ட பாவம்ல நம்மளை வந்து சேர்ந்துட்டுன்னு வந்த வேகத்தை விட படுவேகமாக வைகுண்ட வந்தார் என்னையா உன் நாமத்தை சொன்னால் அற்புதம் நடக்கும்னு பார்த்தா புழு செத்து போச்சு உன் நாமத்தை கேட்ட உடனே சரி ஏன் கவலைப்படுற அவசரப்படாத பழையபடி ஒரு தடவை பூலோகத்துக்கு போ இதை மாதிரி ஒரு மாட்டுக்குடியில் இருக்கும் அந்த மாட்டுக்குடியில் புதுசாக ஒரு கண்ணுக்குட்டி இப்போ தான் ஈணு இருக்குது ஒரு பசுங் கன்று இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கு அந்த கன்று காதில் போய் நாராயணான்னு சொல்லு என் மகத்துவம் தெரியும்னார் நேரம் ஓடி வந்து அந்த கன்று காதில் நாராயணான்னார் கன்று அடுத்த நிமிஷம் கீழே சுருண்டு உளுந்து செத்து போச்சு என்னையா தாள் இப்படி அக்கிரமம் பண்ணுறாரு பாவத்துக்கு மேலெல்லாம் பாவம் சம்பாதிக்கணும்னு பழையபடி ஓடி வந்தார் என்னையா நீ பண்ற வேலை உன் நாமத்தை சொன்னால் நல்லது நடக்கும்னு பார்த்தா முதல்ல புழு செத்து பாவம் வந்துச்சு இப்போ பசுமாட்டு செத்து போச்சு கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒன்னு கவலைப்படாதய்யா கவலைப்படாதே நேரம் போ இப்படி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல நிற மாச கர்ப்பிணியாக ஒரு பெண்ணு இருக்கா அவளுக்கு இன்னும் ஒரு நாழிகையில் குழந்தை பிறந்துரும் அந்த குழந்தை பிறந்திருப்பான் பாரு அவன் ஒரு ஆண் குழந்தையாக பிறப்பான் அந்த ஆண் குழந்தை காதில் போய் நாராயணான்னு சொல்லு என் மகத்துவம் தெரியும்னார் அதே மாதிரி தேடி பிடிச்சி வந்து பிறந்த குழந்தை காதில் போய் நாராயணான் நான் புல்ல சுருண்டு விழுந்து செத்து போச்சு புழு சத்து பாவம் பஸ் கண்ணுக்குட்டி செத்து பாவம் இப்போ ஒரு பாலகனையும் சாகடிச்சுட்டு இந்த நாம கோபத்தோட வைகுண்டம் வந்தார் என்னப்பா நான் என்ன தப்பு பண்ண ஏன் இப்படி தண்டிக்கிற எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கணுமா அந்த வேலை பார்க்குற நீ புளி செத்து போச்சு கண்ணுக்குட்டி செத்து போச்சு பிறந்த பச்சிழம் பாலகன் செத்து போனான் தாய் கிடந்து தவிக்கிறா குழந்தை இழந்துட்டு இப்பவும் நாராயண நாம ரொம்ப பெருமையாக நீ பேசிக்கிட்டு இருக்க நீ தான் உன் பெருமையை பேசணும்னார் நார் கோபமாக பேசிட்டு பார்க்குறாரு வைகுண்டத்தில் பகவான் காலடியில் ஒரு முனிபுங்கன்னு இருக்கு ஆமாம் நான் போகும்போது நீங்களும் லட்சுமியும் தானே இருந்தீங்க வைகுண்டத்தில் உங்களையும் தானே பார்த்தேன் இப்போ உங்கள் காலடியில் புதுசாக ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்காரு உங்கள் பரமபதத்தை அடையிறது அவ்வளவு கஷ்டமாச்சே உங்கள் பாதக்கமலங்களை சேமிச்சுக்கிட்டு ஒரு முனிபுங்க உட்காந்துருக்கானே இவன் யாருன்னு நாரதர் கேட்டார் அவர் சொன்னார் நாராயணான்னு சொன்ன ஒன்று புழு செத்துச்சா புழுதான் தான் பிறந்துச்சு அப்புறம் நாராயணா நாமன்னு சொல்லி கண்ணுக்குட்டி செத்துச்சா கண்ணுக்குட்டி தான் பாலகனா பிறந்தான் அப்புறம் பாலங்காதில் போய் நாராயணான்னு சொன்னியா அவன் பிறவியை தொலைச்சிட்டு என்னை இருபத்தி நான்கு மணி நேரம் சேவிக்கக்கூடிய முனிவனாக என்னுடைய பாதக்கமலங்களிலே விற்றுருக்கிறான் என்று பகவான் சொன்னாரா நாராயணா நாமம் அவ்வளவு அருமையான ஒரு நாமம் எவ்வளவு துன்பம் எஸ்பெஷலி நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஒன்று சொல்கிறேன் யாராவது ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருந்தால் உடல் சரியில்லை இடையராது நாராயணா 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 நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதனுடைய பலனை இப்பொழுது நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஆனால் அதை அனுபவித்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கு புரியும் அடுத்த ஆப்பில் ரொம்ப அழகாக சொன்னார்கள் ராமா கிருஷ்ணா நாராயணா கோவிந்தாங்கிற நாமம் கோவிந்தாங்கிற நாமமும் சாதாரண நாமம் அல்ல பெரியோர்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த துன்பம் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை உதாரணம் சொல்றேன் யாராவது ஆண்டு போனவர்களை நாம் அழைத்துக்கொண்டு கொண்டு சிதைக்கு அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது சில பேர் பின்னாடி கோவிந்த நாமம் பாடிக்கிட்டே போவாங்க என்ன பொருள் மீண்டும் அவனுக்கு பிறவி ஒன்று ஏற்படாது என்று பொருள் பிறவி எடுத்து அந்த பிறவியை தொலைச்சிட்டு அவன் சிதையை நோக்கி போகிறான் மீண்டும் அவன் உயிர் பெற்று இந்த மண்ணுக்கு வந்து இந்த பிறவி பெருங்கடல்ல நீந்தி சிக்கி அவலத்திலே ஆழ்படக்கூடாது என்பதை தெள்ளத்தெழிவாக காட்டக்கூடிய மந்திரம் கோவிந்தா என்கின்ற நாம் அது மாதிரி நரசிம்மா நாம் நரசிம்ம நாமம் சாதாரணமான நாமம் அல்ல பெரியோர்கள் ஆதிசங்கரருடைய மிக பிரதானமான சீடர் யார்னு கேட்டீங்கன்னா பத்மபாதர் இல்லையா கங்கையினுடைய ஒரு கரையிலே ஆதிசங்கரர் நிற்கிறார் கங்கையினுடைய மறு கரையிலே பத்மபாதர் நிற்கிறார் கங்கை எப்படி பிரவாகம் எடுத்து ஓடும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்ப பத்மபாதரை இந்த கரையிலிருந்து பார்க்கக்கூடிய ஆதிசங்கரர் பாருங்கள் என்று அழைத்தார் குரு கூப்பிட்ட உடனே இடையில கங்கை ஓடுதுன்னே அவருக்கு சிந்தையில இல்லை காலை எடுத்து வச்சு அவர் மாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சார் கங்காதேவி பார்த்தா குரு மேலே எவ்வளவு ஒரு ஈடுபாடு இந்த சிஷியனுக்கு என்று சொல்லி கங்காதேவி அனுகிரகம் செய்து பாதம் எடுத்து வைக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் எல்லாம் ஒரு தாமரை மலர் உடனடியாக மலர்ந்ததா அதனால தான் அவர் பேரு பத்மபாதர்னு பேர் அவர் நரசிம்மர் மேலே அளவு கடந்த பக்தி கொண்டவர் பத்மபாதர் காட்டில் போய் உட்கார்ந்து தவம் செய்கிறார் நரசிம்மனை நேரில் பார்க்கணும் முகம் சிங்க முகம் உடம்பு மனுஷ ரூபம் இதை நான் நேரில் பார்க்கணும்னு போய் கடுமையாக ஆதிசங்கருடைய சீடர் பத்மநாபர் போய் தவம் செய்கிறார் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அந்த காட்டு வழியா ஒரு வேடன் வாரான் வேடன் வந்து இவர்கிட்ட கேட்டான் ரொம்ப நேரம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவர் கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு தவம் செஞ்சுக்கிட்டு அறியாத பாமரன் அவரை பிடிச்சி உளுக்கினான் நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன் கண்களை மூடி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க சாப்பிட கூட இல்லை பச்சை தண்ணி கூட வாயில் வைக்கலை நீங்கள் ஏன் கண்ணை மூடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் தவம்னே அவனுக்கு தெரியல உடனே அவர் சொன்னார் உனக்கு சொன்னால் புரியாதுப்பா நீ உன் வேலையை பாருன்னார் இல்லை எனக்கு தெரியணும் ஏன் கண்ணை மூடிகிட்டே இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க அன்ன ஆகாரம் இல்லாமல் இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டான் இதுக்கு பேர் தவம்ப்பா உனக்கு சொன்னால் புரியாது நீ புறப்படுன்னார் எதுக்கு இந்த தவம் செய்கிறீங்க கண்ணை மூடிட்டுன்னு கேட்டார் நான் வந்து நரசிம்மரை பார்க்கணுன்னார் அப்படியா அவர் இந்த காட்டுக்குள்ளேயா இருக்கார் அப்படின்னு அந்த வேர்டன் கேட்டா ஆமாம் எப்படி இருப்பார் அப்படின்னு காட்டு அது ஒரு சிங்க ரூபம் முகம் உடம்பு என்ன மனுஷ ரூபம் அதை தேடி அதை கண்ணால் பார்க்கணும்னு தான்ப்பா நான் இந்த தவம் பண்ணுறேன் உனக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாதுப்பா உனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ திராணி இல்லை நேரமும் இல்லை புறப்படுன்னார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க நீங்கள் மணி கணக்கில் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பருகாமல் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியல இந்த காட்டுக்குள்ளே தானே இருக்காருன்னு சொல்கிறீங்க எப்படியாவது தேடி பிடிச்சி நான் கொண்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு போயிட்டான் போய் எல்லாம் அடர்ந்த காட்டுக்குள்ளேயும் தேடுறான் முட்புதர்களுக்குள்ளெல்லாம் போறான் தன் கண்ணுக்கு எதிராக மான் ஓடுகிறது முயல் ஓடுகிறது நரி ஓடுகிறது ஆனால் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மனோபாவம் கொண்ட அந்த வேடனுக்கு அன்னைக்கு தன்னுடைய பசியை தீக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லை வேட்டையாடலை இந்த சிங்க ரூபத்தோட மானுட ரூபம் கொண்ட இந்த உருவத்தை எப்படியாவது தேடணும் தேடணும்னு அலைஞ்சு அலைஞ்சு கடைசிக்கும் தேட முடியல பார்த்தா இனிமே என் வாக்கை காப்பாற்ற முடியாம ஆயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே பொழுது அடைகிறதுக்குள்ளே இந்த மிருகம் எங்கே இருந்தாலும் நான் கயிறை போட்டு கட்டி இழுத்துட்டு வரேன்னு அந்த தவையோகிட்ட நம்ம சொல்ல கொடுத்துட்டு வந்தோமே இப்போ அந்த வாக்கை காப்பாற்ற முடியலையே வாக்கை காப்பாற்ற முடியலன்னா இனிமேல் எதுக்கு உசுரோடு இருக்கணும்னு சொல்லி மலைக்கு இருந்து கீழே குதிக்க போனான் அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குமான்னு உட்கார்ந்து யோசிக்கப்படாது நடந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு வாக்காவது மண்ணாங்கட்டி ஆகுதுங்கிறான் இன்னைக்கு இப்ப நீதானப்பா சொன்ன அந்த வாக்கு மாறி பேசலாம் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொன்ன அப்படிங்கிறான் இன்னைக்கெல்லாம் சத்தியம்லாம் சக்கர பொங்கல் ஆயிட்டு இந்த கலியுகத்துல அன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வேடன் வாக்க காப்பாற்ற முடியல கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன்னு சொன்னேன் அந்த நரசிம்மத்தை நம்மளால முடியலேன்னு சொல்லி மலையிலிருந்து கீழே புதிக்க போகிற நேரம் நாராயணருக்கு மனசு வந்து என்ன செஞ்சார் நரசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவன் முன்னால் வந்து நின்றார் மோகம் இப்போ சிங்க ரூபம் உடம்பு மானுட ரூபம் என்னத்தானே தேடுனேன் ராமையா ஒன்னத்தானா தேடுனேன் இருவாருன்னு சொல்லி கையில் இருக்கிற கயிர்களை வச்சு உடம்பு பூரா கட்டி கரகரன் எழுத்துக்கிட்டு வந்தான் யோசித்து பாருங்கள் இறைவனை உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வத்தை கரகரன் எழுத்துட்டு வந்தான் நரசிம்ம அவதாரம் மற்ற அவதாரத்தை விட மிக சக்தி வாய்ந்தது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சமஸ்கிருதத்தில் அதெல்லாம் இப்போ எனக்கு சொல்ல நேரம் இல்லை சொல்றேன் அதனுடைய தமிழாக்கத்தை இந்த சொற்பொழிவுக்காக உங்களுக்கு சொல்றேன் பிரகலாதன் அழைத்த உடனே தூணை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தானா இல்லையா நரசிம்மன் அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு பெரியோர்களே அதில் இறைவன் சொல்கிறான் எல்லா நிலைகளையும் இந்த பக்தனை இந்த மானுடனை காப்பாத்துறதுக்கு இறைவன் அவதாரம் எடுத்திருக்கான் கிருஷ்ண அவதாரம் தேவகியை தேர்வு செஞ்சா ராம அவதாரம் தசரதனை தேர்வு செஞ்சா ஆண்டாள் அவதாரம் பெரியாழ்வார தேர்வு செஞ்சா சீக அவதாரம் ஜனகனை தேர்வு செய்தல் ஒவ்வொரு இறை அவதாரங்களும் இந்த மண்ணிலே அவதார புருஷர்களாக தோன்றி அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு மானுட ரூபம் பெற்ற இந்த மண்ணுக்கு வருவதற்கு ஒரு கர்ப்பத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆனால் கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஏன்னா இறைவன் பிரகலாதன் அழைத்தவுடனே இறைவன் நினைச்சானப்பா நீ என்ன கூப்பிடுறப்பா என்ன நரசிம்மான்னு என்ன நீ கூப்பிடுறப்பா மனமோந்து என்னை நீ அழைக்கிறாயப்பா இப்போ உன்னை காப்பாற்றணும் உன்னுடைய சந்ததிக்கே நான் புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்து நான் வரணும்னு நினைச்சு நான் ஒரு அவதார புருஷனாக இந்த மண்ணிலே அவதாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கணும் அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் நான் இருக்கணும்னா பத்து மாசம் நீ காத்திருக்கணும் இல்லையா பத்து மாசம் கழிச்சு தானே தாய் வைத்த விட்டு குழந்தை வழியே வரும் பத்து மாதம் காத்திருக்கணும் ஆனா என்னுடைய பக்தனுடைய துன்பம் பத்து மாதங்கள் காத்திருக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன் பத்து நான் அவனை காப்பாற்றணும் அதனால தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுத்தால் உன் துன்ப மகள நீ பத்து மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் நொடிப்பொழுதில் உன் துன்பத்தை நான் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்ப்பத்தை தேர்வு செய்யாமல் உடனடியாக வழியே வர வேண்டும் என்று தூணை பிழந்து கொண்டு வழியே வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் பெரியோர்களே நரசிம்மா என்று அழைத்தவுடன் வருவான் நரசிம்மா என்று அழைத்தவுடன் என்ன செய்வான் வருவான் இப்போ அப்பேற்பட்ட நரசிம்மனை கயிறை போட்டு கட்டி கர 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 கரன் இழுத்துட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்தினா நிறுத்தி நீங்க கேட்டீங்கல்ல அந்த சிங்க ரூபா ஆழை பிடிச்சிட்டு வந்துட்டேன் தான் நிற்கிறாரு பாருங்க அப்படின்னா வேடன் வேடன் கண்ணுக்கு தெரிந்த நரசிம்மர் பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல பெரியோர்களே அவர் உடனே என்னப்பா விளையாடுறியா நரசிம்மரை நீ போய் இழுத்துட்டு வந்தியா காலாகாலமாக அவரை பார்க்க வேண்டும் என்று தவம் செய்யக்கூடிய என்னாலே அவரை பார்க்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சாதாரண வேர்டன் அவரை கட்டி இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று என்னிடம் கதை சொல்லி கொண்டிருக்கிறாயா வெறும் கயிறு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது எங்க இருக்கார் நரசிம்மர்னு கேட்டார் கயிறு தெரிஞ்சது கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அந்த நிக்கிறாரு அந்த நிக்கிறாருன்னா இவன் கண்ணுக்கு தான் நரசிம்மர் தெரிகிறாரு பத்மபாதர் தவயோகி கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அப்பா நான் போய் சொல்றேன்னு அவர் நினைக்கிறாருப்பா ஒன்னு நான் இழுத்துட்டு வந்தேன்ல ஏன் இவரு கண்ணுக்கு தெரியல அந்த வேர்டன் அப்படியே ஒரு அறியாமையில கேட்ட உடனே தன்னுடைய நரசிம்ம ரூபத்தை அந்த வேர்டன் வாயிலிருந்து வந்த வார்த்தை உண்மை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் தன்னுடைய ரூபத்தை பத்மபாதருக்கு காட்டினார் என்று சொன்னால் பெரியோர்களே சாதாரண நாமமா நாராயணாங்கிற நாம ஆக ராமா கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா நரசிம்மாங்கிற ஐந்து நாமத்தை நீங்க சொன்னாலே விஷ்ணு சாஸ்திர நாமம் முழுதும் சொன்னதனுடைய பலன் அதை போல முழுமையான பலன் ஒரே ஒரு முறை மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் நம சிவாய்கிற மந்திரத்தை சொன்ன அப்படி மனசுல பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவன் சிவன் மட்டும்தான் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் உற்றமிட தூதமும் பெருமான் எல்லாரும் நினைக்கிறாங்க சிவனை வழிபாடு செய்தால் நமக்கு லௌகீகம் கிடைக்காது மறுமை பலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு இல்லவே இல்லை இம்மை மறுமை என்று திக்கி திணறக்கூடிய அளவுக்கு வரங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் சிவன் ஆக இந்த நாமத்தை சொன்னால் என்னென்ன பலன்கள் உண்டோ அதே பலன் நம நம் நாமத்தை சொல்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எந்த நாமத்தின் வாயிலாக இறைவனை தேடுகிறோம் என்பது முக்கியமல்ல பெரியோர்களே எப்படி மனதை சிந்தையை தெளிவாக்கிக் கொண்டு தேடுகிறோம் என்பது மட்டும்தான் நமக்கு அத்தியாவசிய தேவை என்ன சொல்றேன் எவ்வளவு அறங்கள் இந்த உலகத்தில் இருக்கு தெரியுமா ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்திலே பாடுவாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஒய்யுமா ரெண்ணி உகந்தேலோரம்பாவாய் ஒரு பாசனம் இருக்கா இல்லையா வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீறோம் இந்த வையத்தில் பிறந்து வாழ்றதுதான் இருக்கிறதுலே பேரு பெற்ற என் பெரியோர்களே அதனால தான் எல்லாம் முடிந்த பிறகு ராமன் ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டார் அப்பா வைகுண்டத்துக்கு வரலையா வேலையெல்லாம் தான் முடிஞ்சிடலன்னு கேட்டார் ஆஞ்சநேயர் சொன்னாரா அங்க ராமநாமம் உண்டான்னு கேட்டார் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இங்கே தான் அதெல்லாம் அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா அப்போ நான் வரலன்ட்டார் இடையராது ராமனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நான் அவர் சிரஞ்சீவி ஆஞ்சநேயர் அங்க ராமநாமம் ராமநாமம் நான் இங்க தான் இருப்பேன்னார் ராமன் சொன்னாராம் எவ்வளவு நாள் தான் பா நீ இந்த கதையே திரும்ப திரும்ப கேட்ப வைகுண்டம் வந்து சேருன்னாராம் அதெல்லாம் வர முடியாதுன்னா ஒரு செய்தி சொல்வார்கள் பாருங்கள் ஸ்ங்கேரி வடபீடாதிபதி இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்ட அங்கே உள்ள சுத்துப்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாய பெருமக்கள்லாம் ஒரு நாள் போய் உட்காந்து இந்த மாதிரி மாலை நேரத்தில் ஐயா பேசும்போது எல்லோரும் கேட்பாங்க அப்போ இந்த விவசாயிகள்லாம் சொன்னாங்க எங்கள் வாழ்க்கை தரம்லாம் ஒன்றும் மாறலை இப்படியே தான் இருக்குது அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நாளும் பொழுதும் ஏதோ ஒரு கவலை மனசை வந்து தச்சுக்கிட்டே இருக்குது அவங்க சொன்னாங்களாம் உங்களில் யாருக்கு ராமாயணம் வாசிக்க தெரியும்னு கேட்டோன்னே ஒருத்தர் கை தூக்கினார் எனக்கு தெரியும் ஒழுங்காக நல்லா வாசிப்பேன் அப்படியா நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் தேர்வு செஞ்சு தினமும் சாயங்காலம் ஏழு மணிக்கு எல்லோரும் இப்படி கூடி ஒரு தீபம் ஏற்றி ஒரு மனை போட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சு தீபம் ஏற்றி உங்களால் ஏண்ட நைவேத்தியம் ரெண்டே ரெண்டு கொய்யாப்பழம் இருக்கிறதுலேயே தான் எளிமையான விலை அதை வச்சு சாமி கும்பிடுங்க தினமும் ராமாயணம் நீங்கள் சொல்லணும் எல்லோரும் கேட்கணும் கடைசியாக மங்களாசனம் பாடணும் நாற்பத்தெட்டு நாட்கள் உங்கள் துன்பமெல்லாம் நீங்கிருந்தாரான் அதே மாதிரி எல்லாரும் வந்து சாயங்காலந்தோறும் வயக்காட்டுக்கெலாம் போயிட்டு வந்து உட்காந்து ஒரு மனை போட்டு அது மேலே ஒரு தீபம் வச்சு பக்கத்தில் ஒரு கலசத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் மலர்கள் போட்டு ரெண்டே ரெண்டு கொய்யாப்பழம் ஒரு தட்டில் வச்சு ஒருத்தர் ராமாயணம் படிப்பார் மீதி எல்லாரும் கேட்பாங்க இந்த மங்களாசனம் சொல்லும்போது எல்லாரும் கண்களை மூடி மனசுக்குள்ளே ராமா 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 ராமான்னு தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க இந்த தட்டில் உள்ள ரெண்டு கொய்யாப்பழம் காணாம போய் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் எதுவிற எடுத்துருப்பாரா உபன்யாசம் மன்னவரே நம்மளை கண்ணை மூடிட்டு கொய்யாப்பழத்தை எடுத்துட்டாரோன்னு நாற்பத்தெட்டு நாளும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போராட்டம் ஆனால் எவனாலையும் கேட்க முடியல நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சது ஸ்ருங்கேரி பீடத்திட்ட போனாங்க ஐயாட்ட ஐயா நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் சொல்ல நாங்கள்லாம் கேட்டோம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஆனால் அந்த நிம்மதிக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் கிடந்து ஊடுருவிட்டு எங்களை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு என்ன விஷயம்னார் தினமும் ரெண்டு கொய்யாப்பழம் வைப்போம் கடைசியாக மங்களாசனம் நடக்கும்போது கண்களை மூடி நாங்கள் தியானம் பண்ணும்போது இந்த கொய்யாப்பழம் காணாமல் போயிருது இந்த ஊரில் கலந்துக்கிட்டவனில் எவன் அந்த கொய்யாப்பழத்தை எடுத்தான்னு உங்கள் ஞான திருஷ்டியால் நீங்கள் சொல்லணும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாற்பத்தெட்டு நாட்களும் ஒழுங்காக ராமாயணம் சொல்லியிருக்கீங்கிறது இதிலிருந்து நல்லா தெரியுது கொய்யாப்பழத்தை எடுத்தாலும் வேறு யாரும் இல்லை ஆஞ்சநேயர் தான் கொய்யாப்பழத்தை எடுத்தார் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க சாதாரணமானவர் அல்ல ஆஞ்சநேயர் மிக பராக்கிரமசாலி பெரியவர்களே மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜ வானரயூத முக்கியம் ஸ்ரீ ராமதூதம் சிரசா நமாமி என்று சொன்னார்களே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க கல்லெல்லாம் தூக்கி குரங்கினங்கள் கடல் மேல போட்டு அந்த கடலுக்கு மேல பால் அமைச்சு ராமன் இலங்கை போனார்னு சொல்றமே முதல்ல சுக்ரீவன் அனுமன் அந்த வானரப்படைகள் எல்லாம் சேர்ந்து இப்ப பால் அமைக்கணும் இலங்கை போறதுக்கு கல்ல தூக்கி தூக்கி போட்டாங்க கல்லு பூரா ஆழமான கடல்ல மூழ்கி மூழ்கி உள்ள விழுந்தது பல மணி நேரம் கற்கள் மரங்கள் எல்லாத்தையும் கட்டைகள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்க பால் அமைக்கிறதுக்கு எல்லாம் தண்ணியோட தண்ணியா மூழ்கிட்டு ஆஞ்சநேயர் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி போட போட கல் பூரா தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி கிடந்த உடனே நேரம் ஆஞ்சு நேரம் சுக்ரைவனும் புறப்பட்டு ராமன்ட்ட வந்து கேட்டாங்க இந்த பாலத்தை அமைக்க சொன்னீங்க கல் மரங்கரம் எல்லாம் தூக்கி போட்டு பார்த்துட்டோம் இந்த கடல் ரொம்ப ஆழமான கடல் போல அதனால எல்லாம் மூழ்குதே தவிர ஒன்று கூட மிதக்க மாட்டேக்கு எப்போ நாங்கள் பாலங்கட்டி தந்து எப்போ நீங்கள் இலங்கை போகிறது மனசு ரொம்ப கவலையாக சொன்ன உடனே ராமன் சிரித்து கொண்டே தூரத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ரெண்டு குட்டி குரங்குகளை காட்டினாராம் ஒருத்தன் பேர் நலன் இன்னொருத்தன் பேர் நீலன் அந்த ரெண்டு குட்டி குரங்குகளையும் கையை காட்டி அப்பா இனிமேல நீங்கள் கடலுக்குள்ளே தூக்கி போடுற கல்லோ கட்டையோ எதுவாக இருந்தாலும் இந்த குரங்குகளை கையை வச்சு சொல்லிட்டு தூக்கி போடுங்க அப்படின்னார அதே மாதிரி ராமன் பேச்சை மீறாமல் எல்லாரும் வந்து கல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு குட்டி குரங்குகள்கிட்ட நீட்ட அந்த குரங்கு ரெண்டும் சின்ன குட்டி குரங்குகள் ரெண்டும் அந்த கல் மேலே கட்டை மேலே கை வச்சு கொடுத்த பிறகு தூக்கி போட்டாங்களாம் அப்படியே தான் அப்படியே மிதந்து தான் பாலம் தான் கட்ட முடிஞ்சுது ஆஞ்சநேயர் போய் கேட்டாரா என்னுடைய பராக்கிரமத்தால் சாதிக்க முடியாத விஷயத்தை என்னுடைய வானரப்படைகளால் சாதிக்க முடியாத விஷயத்தை இரண்டே இரண்டு குட்டி புரங்கினங்கள் எப்படி செஞ்சது அப்படின்னு கேட்ட உடனேப்பா உனக்கு கதை தெரியுமா ஒரு அத்தி மரத்திற்கு கீழே அமர்ந்து ஒரு மிக பெரிய துறவி கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார் இந்த நீலனும் நலனும் தான் அந்த மரத்து மேலே ஏறி அத்திப்பழங்களை பறிச்சு விளையாண்டு முனிவர் மேலே வீசிக்கிட்டே இருந்தது தவத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று சாபம் யார் ஏன் மேல அத்திப்பழத்தை பறிச்சு வீசுறா இந்தா அப்படி சாபம்னு கமண்டலத்துல இருந்து கையில தண்ணியை ஊத்தி மேலே எரிய போற நேரம் பாக்குறாரு ரெண்டும் சின்ன குட்டி குரங்கு அதுதான் பழத்தை பறித்து பறித்து ஒரு தலையில் போட்டிருக்கு அந்த குரங்கனுடைய அழகையும் அவருடைய விளையாட்டையும் பார்த்த உடனே சபிக்கிறதுக்கு முனிவருக்கு மனசில்லை ஆனாலும் கமண்டலத்தில் தண்ணி எடுத்து கையில் ஊற்றிட்டா சாபம் கொடுத்தே ஆகணும் சாபத்திலருந்து முனிவர்கள் பின்வாங்க முடியாது அதனால் அந்த முனிவர் இந்த நலனுக்கும் நீலனுக்கும் என்ன சாபம் போட்டாருன்னா இனிமேல் நீ எந்த பொருளை தொட்டு கொடுத்து வீசினாலும் அது மிதக்கத்தான் செய்யுமே தவிர அது மூழ்காதுன்னு சாபம் கொடுத்தாரு அதனாலதான் அவன் கையை தொட்டு நான் இந்த கல்லை தூக்கி போடுன்னு சொன்னேன் தன்னுடைய பராக்கிரமத்தின் மீது அவ்வளவு நம்பிக்கை கொண்ட ஆஞ்சநேயர் தன்னை தாழ்த்தி கொண்டு போய் ராமன் கேட்டார் அவர் ஒரு காரியம் செய்தார் பாருங்க கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறார் அதன் வழியாக சிவனிடமிருந்து பாசுமாசுரத்தை பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்வதற்கு குதிரையின் மீது ஆரோகணித்து இப்போ அர்ஜுனன் புறப்பட்டு போறான் போறவன் சும்மா போகணுமா இல்லையா தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் முன்னாடி போய் உட்கார்ந்தான் அவர் தவத்தை முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தாரு கண்ணுக்கு முன்னாடி அர்ஜுனன் அப்பா யாரை நோக்கி இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறா என்று கேட்டான் அர்ஜுனன் ஆஞ்சநேயர் சொன்னாரு நான் யாரப்பா நோக்கி தவம் செய்வேன் ராமன் என்பவன் என் உயிர் மூச்சு ராம நாமத்தை இடையறாது சொல்லி கொண்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு பராக்கிரமசாலியினுடைய நாமத்தை சொன்னா பரவாயில்லை இவ்வளவு ஆற்றல் பொருந்திய உன் ராமன் இந்த கடலை கடக்கிறதுக்கு இந்த குரங்கினங்களை பூரா கையில வச்சுக்கிட்டு கல்லை தூக்கி போடு கட்டையை தூக்கி போடுன்னு பாலத்தை கட்டி போய் போராடின ஆளு தானே அவருடைய நாமத்தை உட்கார்ந்து இப்படி மணிக்கணக்கில் சொல்லணுமான்னு அர்ஜுனன் கேட்டான் ஆஞ்சநேயர் கோவம் வந்துட்டா ராம நாம என்ன சாதாரணம் நினைச்சியா அதற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது தெரியுமா அப்படின்னாரா அப்படி என்ன வலிமைன்னாரா என் கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை விடவா அதற்கு வலிமை இருக்கிறதுன்னு கேட்டான் அர்ஜுனன் ஏன் உன் காண்டிபம் அவ்வளவு வலிமையானது என்று சொன்னால் பாலத்தை இந்த கரையிலே நீ அனு ஏற்படுத்த முடியுமான்னு கேட்ட உடனே ஒரு பெரிய கடலினுடைய எல்லையை கையிலே எடுத்துக்கொண்டு இப்போ என்ன செஞ்சானா தன்னுடைய அம்புகளை கொண்டு பாலம் ஏற்படுத்தினான் அர்ஜுனன் பார்த்தாயா என் பராக்கிரமத்தை பார்த்தாயா அம்புகளாலே பாலம் ஏற்படுத்தியதை பார்த்தாயான் ஆஞ்சநேயர் சொன்னாரா இத நொடிப்பொழுதில் நான் நொறுக்கிவிட்டால் என்று சொன்ன இதை நொடிப்பொழுதில் நீ நொறுக்கி விட்டால் அடுத்த கணமே நான் நெருப்பை வளர்த்து தீக்குழித்து மாண்டு போவேன் அர்ஜுனன் சொன்னான் சரி நொறுக்க முடியவில்லை என்று சொன்னால் என் அம்புகளுக்கு வலிமை இருந்தது என்று சொன்னால் நீ என்ன செய்வாய் என்று ஆஞ்சநேயரை பார்த்து கேட்ட உடனே நிச்சயமாக நீ ஒரு அரசன் என்றாவது ஒரு நாள் உன்னுடைய நாட்டு சம்பந்தப்பட்ட போர் நடக்கின்ற பொழுது அந்த போரிலே உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை தேடித்தருவேன் இல்லைன்னா நிதி குளிக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இப்போ அந்த அம்பு பாலத்தை ஏற்படுத்தி விட்டான் அர்ஜுனன் இப்போ ஆஞ்சி நேர் அதை உடைக்கணும் நேரம் வந்தார் தன்னுடைய சுண்டு விரலை வைத்து அந்த பாலத்து மேலே அழுத்தினார் பாலம் சுக்கு நூறாக நொறுங்கி போச்சு சுக்கு நூறா நொறுங்கின உடனே அர்ஜுனனுக்கு ஒன்றும் முடியலை அவன் உடனே என்ன செய்தான் ஐயோ கிருஷ்ணா என்னை அப்படி கைவிட்டுட்டியப்பா உடனே பேசின பேச்சில் இருந்து மாறாமல் நெருப்பை வளர்த்தான் கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா தான் போகிறேன் என் மற்ற உடன்பிறப்புகளையாவது நீ காப்பாத்தினு அந்த நெருப்பை சுற்றி வரும்போது ஒரு அந்தண ரூபத்தில் கிருஷ்ணனே வந்து நின்றான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்பா நீ யாரு ஏன் நெருப்புல விழுந்து சாக போறேன்னா நடந்த விஷயத்த உடனே கிருஷ்ணர் சொன்னார் இங்க பாரு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டி நடக்குன்னு சொன்னா தீர்ப்பு அவரவர்களே தீர்மானித்துக் கொள்வதா ஒரு நடுவர் இருக்க வேண்டாமா இப்ப நான் தான் நடுவர் முதல்ல இருந்து தொடங்குங்கன்றார் அப்படியா அப்படின்னு என்னுடைய பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுன்னா அர்ஜுனன் என் பராக்கிரமத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனார் ஆஞ்சநேயர் நான் தான் நடுவர் நான் சொல்றது தான் தீர்ப்பு போட்டியை தொடங்கலாம்னார் இப்போ அதே மாதிரி அம்புகளால் பாலத்தை ஏற்படுத்தினான் அர்ஜுனன் பாலம் ஏற்படுத்தி முடித்த உடனே கிருஷ்ணன் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயா என்றார் நேர பாலத்து மேலே அப்போ வெறும் சுண்டு வரலை வச்ச ஆஞ்சநேயர் இப்போ முழு ரூபத்தையும் பாலத்து மேலே தூக்கி நிறுத்தினார் பாலம் கொஞ்சம் கூட அசையவில்லை ஆஞ்சநேயருக்கு ஒன்றும் ஓடலை குதிக்கிறாரு வாளால் அடிக்கிறாரு ஆங்குறாரு ஊங்குறாரு அசைய கூட இல்லை பாலம் இப்போ உங்களுக்குள்ள என்ன போட்டி என்னார் வெற்றி பெற்றால் அவர் தீக்குளிக்கணும் தோல்வி நான் அடைந்தால் அவருக்கு நான் துணையாக இருக்கணும் சரி நீ அவருக்கு துணையாகவே இருந்தார் கிருஷ்ணர் இப்போ தோல்வி உனக்கு தான் ஆஞ்சநேயா அதனால அர்ஜுனனுக்கு போர்க்களம் என்று ஒன்றை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது அவனுக்கு தேரிலே கொடியாக இருந்து நீ அவனுக்கு உதவி செய்யணும் பின்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிந்தவன் இறைவன் அல்லவா ஏன் எனக்கு இப்படி ஒரு அவலம் அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரு அர்ஜுனா முதல் சுற்றுல நீ தோற்றுப் போனாய் ஆஞ்சநேயன் வெற்றி பெற்றான் என்ன காரணம் தெரியுமா கையில இருந்து நீ அம்புகளை அனுப்புகின்ற பொழுது என் பராக்கிரமம் என் பலன் என்னுடைய பலன் என்னுடைய சக்தி நினைச்சு அனுப்புன அதனால தோத்த அந்த நேரம் உனக்கு கிருஷ்ண நாம உனக்கு ஞாபகம் வரல ஆனா உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது அக்னியை சுத்தி வந்து அக்னிய வளம் வந்து தீக்குள்ள விழுந்து உயிரை விட போறோங்கிற லெவன் தவறில் கிருஷ்ணான்னு ஆனா பாலத்து மேல ஏறி முன்னாடி சுண்டு வரல மட்டும் அழுத்தினாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு பாலம் கொஞ்சம் கூட அசையல ஆனால் இரண்டாவது முறை போட்டியின் மீது முனைப்பிருந்ததே தவிர வாழ்க்கையிலே ஆஞ்சநேயர் ஒரே ஒரே முறைதான் ராமனுடைய நாமத்தை சொல்ல தவறிய இடம் ஓடி வந்து பாலத்து மேலே போது தன்னுடைய பராக்கிரமும் நினைச்சிட்டு ஏறினாரு ராமநாமத்தை சொல்லாத அந்த ஒரு கணம் ஆஞ்சநேயன் தோல்வியை தழுவனான்னு சொல்லிட்டு ஒரு அறத்தை சொல்வார் இந்த சொற்பொழிவை நான் தொடங்குகிற போது வைஷ்ணவமும் சைவமும் ஒன்று அறங்கள் தான் நமக்கு முக்கியம் எதை உள்வாங்குகிறோம் என்பதுதான் முக்கியம் எது எதில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னனும் அது மாதிரி கிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார் பாருங்கள் இந்த வைஷ்ணவத்துக்குள்ளே என்ன சண்டைன்னா சில பேர் ராமனை மாதிரி வராதும்மா சில பேர் கிருஷ்ணனை மாதிரி வராதும்மா ராமனை மாதிரி வருமா ஐயா ராமநாமத்தை மாதிரியும்மா சில பேர் கிருஷ்ணான்னு ஒன்று ஓடி வந்துருவாம்மா இந்த மாதிரி பேதமையே வேண்டாம் ராமனும் ஒன்றுதான் கிருஷ்ணனும் ஒன்றுதான் நாமங்களுக்குள் பேதமை இல்லை என்கின்ற தெளிவு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை சுலபமாக அடைய முடியும் பெரியோர்களே சுலபமாக அடைய முடியும் வெறும் குதிரையா நான் இப்படித்தான் போவேங்கிறது இல்லை இந்த கலியுகத்துல துன்பம் பல நிலைகள்ல நம்மை தாக்குகிறது ஏன் ஒரு மனைவின்னு ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கு அந்த மனைவிங்கிற அம்சம் குழந்தைகளையும் பெற்றுக் கொடுக்கிறாள் கணவனுக்கே அவள் மனைவியாக இருக்கிறாள் கணவனுக்கே தாயாக இருக்கிறாள் குழந்தைக்கும் தாயாக இருக்கிறாள் கணவனுக்கு நண்பனாக இருக்கிறாள் கணவனுக்கு உறவாக இருக்கிறாள் ஒரு ரூபம் எப்படி பல பரிணாமங்கள் எடுக்கிறதோ அதை போல இறைவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் பல பரிணாமங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ள நமக்கு பேதம வேண்டாம் ஆல் மைற்றி இறைவன் ஒருவன்தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதிங்கிற பரந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனசு சிந்தை தெளிவாகுங்குது நம்முடைய சமயம் ஆக கிருஷ்ணன் தான் பெருசன் ராமன் தான் பெருசன் இனிமேலாவது சண்டை போடாத ராமனும் கிருஷ்ணனும் ஒண்ணு அதனாலதான் வாரியார் சுவாமிகள்கிட்ட போய் எல்லாரும் கேட்பாங்க ஐயா எல்லா சிவன் ஆலயத்துக்குள்ளேயும் ஒரு பெருமாள் இருக்காரு எங்கேயாவது பெருமாள் ஆலயத்துக்குள்ள சிவன் இருக்கானா இல்ல இல்ல அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப பாமரர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி வாரியார் சுவாமிகள் ஒரே வரியில் சொன்னார் அண்டாக்குள்ள குண்டா போகும் குண்டாக்குள்ளே அண்டா போகுமான்ட ஒரே வார்த்தை ரெண்டு ஒன்று தாங்க நான் முருகனாக பார்க்கிறேன் நீங்கள் விநாயகனாக பார்க்கிறீர்கள் நீங்கள் சிவனாக பார்க்கிறீர்கள் நீங்கள் நாராயணனாக பார்க்கிறீர்கள் தேவிம்சமாக பார்க்கிறேன் எல்லாம் ஒண்ணுதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடையவர் யாவர் உள்ளம்தான் எம்பெருமான் இடம் என நான் தெளிந்தேன் என்று ராமலிங்க சுவாமிகள் பாடுகிறார் என்று சொன்னால் அந்த தெளிவு இந்த சிந்தனைக்கு முதல்ல வரணும் அதனாலதான் கோயிலுக்குள்ளே சிவனை பார்த்த கையோட போய் பெருமாளையும் பார்க்கிறோம் இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா அறம் முக்கியம் தர்மம் முக்கியம் செயல்பாடுகள் முக்கியம் செய்தி பலமாக இருக்கலாம் சிந்தை ஒன்றாக இருக்கணும் அவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய ஆஞ்சநேயர் சாதாரணமானவர் அல்ல பெரியோர்களே மிகுந்த பலசாலி மனசுல உள்ள பயம் முழுசா அவங்களுக்கு போகணும்னா ஆஞ்சநேய மந்திரத்தை இடையறாது சொல்லணும் பாரதமும் ராமகாதையும் இதிகாசங்கள் நமக்கு முழுக்க முழுக்க வடித்து கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அறங்கள் ஒண்ணும் அதே மாதிரி சொன்ன வாக்குப்படி தேர்ல யார் கொடியா இருந்தா ஆஞ்சநேயர் கொடியா இருந்தார் இப்ப நல்லா யோசிக்கணும் தேர் சாரதியாக இருந்தவன் கிருஷ்ணன் எதிர்த்த தேர் கர்ணன் இருக்கிறான் கர்ணனுக்கு தேர் சாரதியாக சல்லியன் இருக்கிறார் சல்லியன் எந்த அளவுக்கு கர்ணனை பாதிகளை நிறுத்திட்டு போனாங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும் அதுக்குள்ள எல்லாம் நம்ம போக வேண்டாம் இப்போ கர்ணன் நிற்கிறான் இந்த தேர் தட்டுல அர்ஜுனன் நிற்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில போர் நடக்கிறது இப்போ நல்ல கவனிங்க அர்ஜுனன் ஒரு அம்பை பிரயோகம் செய்கிறான் கர்ணனுடைய தேரை பார்த்து கர்ணனை பார்த்து அம்பு போய் கர்ணனுடைய தேரை சென்று அடைந்த உடனே முப்பது அடி அப்படியே தூக்கி தூர வீசது தேரை முப்பது அடி தேர் பின்னாடி போய் விழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அம்பு பிரயோகம் அம்பு பிரயோகம் செய்த உடனே மன்னிக்கணும் அம்பு பிரயோகம் செய்த உடனே அந்த அம்பு போய் கர்ணன் நிற்கக்கூடிய தேரிலே போய் அவனை தாக்க முற்படுகின்ற பொழுது அந்த தேரானது நூறு பங்கு அதாவது நூறு அடி தூரம் அங்கிட்டு போய் விழுது தேர் பழையபடி நல்ல கவனிக்கணும் அவன் மறுபிரயோகம் செய்கிறான் கர்ணன் மறுபிரயோகம் செய்கின்ற பொழுது இப்பொழுது அர்ஜுனன் அர்ஜுனனை நோக்கி அந்த அம்பு வருகிறது தேர் யாரு கிருஷ்ணன் அர்ஜுனனை நோக்கி அந்த அம்பு வருகிறது இப்போ கர்ணன் அம்பு விடுறான் அந்த அம்பு பிரயோகம் இப்பொழுது அர்ஜுனனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக நகர்ந்து வருகிறது இப்பொழுது கிருஷ்ணனோடு அர்ஜுனன் இருக்கக்கூடிய தேர் முப்பது அடி பின்னாடி போய் விழுது முப்பது அடி பின்னாடி போய் விழுந்த உடனே கிருஷ்ணன் சபாஷ் சபாஷ் கர்ணா சபாஷ் சபாஷ்னா வந்ததும் ஆத்திரம் அர்ஜுனனுக்கு நம்ம அம்பு பிரயோகம் செஞ்சு அவன் தேற நூறு அடிக்கு அங்கிட்டு தள்ளி இருக்கும் அப்ப சபாஷ் போடாத கிருஷ்ணன் அவன் எதிராளின்னு தெரிஞ்சு அவன் அம்பு பிரயோகம் செஞ்சு இவனும் இந்த தேர்ல உட்கார்ந்துருக்கான் இவனோட சேர்த்து அந்த தேர் போய் முப்பது அடிதான் பின்னாடி போய் விழுந்திருக்கு நூறு அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா முப்பது அடி பின்னுக்கு தள்ளினவன் பெரியவனா இந்த முப்பது அடி பின்னுக்கு தள்ளினவனே நூறு அடி பின்னுக்கு தள்ளினவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு சபா சபாஷ் இந்த ஆள் பாராட்டி வெறுப்பு ஏத்துறாருன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு நினைச்சான் அர்ஜுனனுக்கு எந்த விஷயத்தையும் கேட்கலான்னா தலை வெடிக்கும் கிருஷ்ணான்னு அமைதியாக இருந்தார் கிருஷ்ணர் கிருஷ்ணா எனக்கு ஒரு சந்தேகம் அதுக்கு நீ பதில் சொல்லணும்னார் கேளுப்பான்னார் உனக்கு மண்டை வெடிச்சிடும் கேளு அப்படின்னார் நான் ஒரு அம்பு பிரயோகம் பண்ணேன் நூறு அடிக்கு அங்கிட்டு போய் விழுந்தான் கர்ணன் தேரோட அவன் பதில் பிரயோகம் செஞ்சான் நம்ம முப்பது அடி தான் அங்கிட்டு போய் விழுந்தோம் நூறு அடி தள்ளி போய் விழுந்த கர்ணனுடைய தேர் என்னுடைய பராக்கிரமத்தினால தான் ஆனால் அதை பாராட்ட உனக்கு மனசில்லை அவன் கையில இருந்து வந்த அம்பு என்ன முப்பது அடி உன்னோட சேர்த்து பின்னுக்கு தள்ளினதுக்கு இவ்வளவு பெரிய பாராட்டு பட்டயம் கொடுக்கறியே நூறு பெருசா முப்பது பெருசா அப்படின்னா அர்ஜுன பகவான் கேட்டாரு நூறு பெருசா முப்பது பெருசாங்கிறது இருக்கட்டும் பெரியவனா நீ பெரியவனான் ஏன் கிருஷ்ணா அப்படி அவங்க தேர்ல தனியா இருக்கான் நிராயுத பாணியா அம்பு சென்று நூறு அடி தள்ளிச்சு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஓன் தேர்ல கொடியில மிகப்பெரிய பராக்கிரமசாரியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயர் பலம் பொருந்திய ஆஞ்சநேயர் இந்த தேர்ல தான் இருக்காரு உன்னையும் இந்த உலகத்தையும் ஆட்டி படைக்கிற நானும் இந்த தேர்ல தான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் கர்ணனுடைய அம்பு இந்த தேர முப்பது அடி தூக்கி வீசிருக்குன்னா யார் யா பெருசா யோசித்து பாருன்னாரு ஆனானப்பட்ட பராக்கிரமசாலி ஆஞ்சநேயனையும் உலகத்தையே கட்டி காக்கிற கிருஷ்ணனையுமே உன்னோடு சேர்த்து தூக்கி எறியக்கூடிய பலம் அவனுக்கு இருந்ததுன்னா அடி தூரம் பெருசு இல்லை பாரம் தான் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுனான் பாரம் பெருசா தூரம் பெருசா நீ முடிவு பண்ணுப்பா நீ தூரத்தை கணக்கு பார்க்கற நான் பாரத்தை கணக்கு பார்க்கறேன் ஏன்னா அவன் தனி தேர்ல அனாதையாக கிடக்கிறான் இங்க உனக்கு நான் கூட இருக்கிறேன் உனக்கு ஆஞ்சநேயர் கூட இருக்கிறாரு பெரிய நீ தான் நூறு அடி தூரம் தள்ளுனங்கிற அவன் முப்பது அடி தள்ளினது மூவாயிரம் அடி தள்ளினதுக்கு சமம்ட்டார் கிருஷ்ணர் ஒவ்வொருவருடைய ஆணவத்துக்கும் அப்ப அப்பப்ப என்ன செய்வார் தலையில குட்டு வைப்பார் பகவான் அது மாதிரி போர் முடியுது போர் முடியும் போது எல்லாம் கர்ணன் குற்றவீரா கடன் தான் எல்லா செய்தியும் நமக்கு தெரியும் போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனா கீழறங்கு விட்டு கீழே கீழறங்கு அப்படின்னார் வழக்கமா போருக்கென்று சில தர்மங்கள் இருக்கிறது பெரியோர்களே எதிரி தன்னுடைய ஆயுதத்தை இழந்து விட்டான் என்று சொன்னால் மீண்டும் அவன் ஆயுதங்களை தன்னுடைய கையிலே தாங்குகின்ற வரைக்கும் அவனை எவனாவது கொடூரமான காயம் ஏற்பட்டு இனி போர்க்களத்துக்குள் நம்மால் நிற்க இயலாது என்று நினைத்து அந்த போர்க்களத்தை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச அவன் போறான் வைங்க அவனை பிடிச்சு வச்சு தாக்க கூடாது ரெண்டு மூணாவது யாராவது புத்தயரும் குலையுருமா கடந்து தண்ணி தண்ணி அலறுகின்ற பொழுது நல்ல பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய வீரன் அந்த அவல காட்சியை கண்ணால் பார்த்துட்டு ஓடி போய் அவனுக்கு ஏதாவது தண்ணி கொடுக்கணும் தாகசாந்தி பண்ணணும்னு அவனுக்கு கைங்கரியம் சேவை செய்து கொண்டிருக்கின்ற வேலை இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து ஆரோக்கியமா இருக்கிற வீரன் மேல அம்பு போடப்படாது போர் தர்மத்துக்கு மாறான விஷயம் இப்படி நிறைய தர்மங்களை சொல்லும் அது மாதிரி போர் தர்மத்துல இன்னொன்னு ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற்றவனை தேர்சாரதியா கிருஷ்ணன் இருக்கலாம் ஆனா அம்பு பிரயோகம் செய்தவன் அர்ஜுனன் அந்த வெற்றி பெற்றவனை தேரிலிருந்து கை பிடித்து இறக்கி வேண்டியது கிருஷ்ணருடைய கடமை தேர்சாரதியுடைய கடமை போர்தர்மம் தான் இப்போ கைகளை பிடித்து இறக்கி விடணும் ஆனா கிருஷ்ணன் அப்படி செய்யல தேரை விட்டு இறங்கணும் இவன் கேட்டான் கிருஷ்ணா போரினுடைய மரபு வெற்றி பெற்றவனை தேசாரதி ஆகிய நீ முதல்ல இறங்குன்னு நீ சொல்றிய இறங்க போறியா இல்லையான்னு கேட்டான் கிருஷ்ணன் இறங்கு மரபெல்லாம் பிறகு பேசலாம் பயந்துட்டான் அர்ஜுனன் கிருஷ்ணன் போட்ட சத்தத்துல கீழே குதிச்சு இறங்கின பாருங்க இவன் இறங்க கிருஷ்ணன் இறங்குனா ஆஞ்சநேயருடைய கொடி ரூபத்திலிருந்து ஆஞ்சநேயர் தேரை விட்டு புறப்பட்டு போன அடுத்த கணம் தேர் எரிந்து போச்சு இப்ப சொன்னாரு கிருஷ்ணன் என்னமோ ஓம் பராக்கிரமத்தாலையும் ஓம் காண்டிபத்தாலையும் தான் அந்த வெற்றின்னு நினைக்காதப்பா அந்த ஆணவத்துக்கு முதல்ல முற்றுப்புள்ளி வை மந்திர சக்திகள் நிரம்ப பெற்ற ஆஞ்சநேயன் இந்த தேர்ல கொடியாக இருந்த காரணத்தினாலதான் கர்ணனுடைய அம்புக்கு நீ தப்பிச்சியே தவிர இல்ல கர்ணனை விட ஒரு சமமான ஒரு உயர்ந்த உயர்ந்த உன்னை காட்டிலும் வீரன் அவன் பரசுராமருக்கு நீ நீயாவது துரோணாச்சாரியார்கிட்ட தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாய் அவன் எல்லா வித்தைகளையும் தெரிந்த பரசுராமருடைய மாணவன் மறந்து விடாது நானும் ஆஞ்சநேயரும் இருக்க போய் நீ உயிர் புழைச்சியே தவிர ஆஞ்சநேயருடைய மந்திர சக்தி கர்ணன் அனுப்பிய அந்த அம்பு பிரயோகம் உன்னை காக்கவில்லையே தவிர ஆஞ்சநேயர் மட்டும் இந்த தேர்ல உன் கதை என்னைக்கோ முடிஞ்சிருக்கும் நீ ஒன்ன பெரிய வீரன் நினைச்சுக்கிடாதுன்னார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எந்த ஒரு செயல்பாடு செய்பவனாக இருந்தாலும் முதல்ல நமக்கு தெளிவு வர வேண்டியது அகந்தை ஆணவம் செருக்க தூக்கி தனியா வைக்கணும் அப்போ தான் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக வந்து ச பாரதத்தில் எவ்வளவு பெரிய சூட்சமங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது தெரியுமா சாதாரணமில்லை முக்காலமும் உணரக்கூடியவன் பாண்டவர்களில் யாரு சகாதேவன் இல்லையா சகாதேவனுக்கு மட்டும் அந்த சக்தி எப்படி வந்தது போர்க்கழத்தில் ரெண்டு பேரும் சந்திக்க போறாங்க கௌரவர்களும் பாண்டவர்களும் கழபலி கொடுக்கணும் நாளை குறிச்சு எதிராழி வந்து சகாதேவன் கிட்ட கேட்கிறான் எனக்கு நல்ல நாளை குறிச்சு கொடு கழபலி சரியான திதியில் கொடுப்பவனுக்கு தான் வெற்றி ஆனா துரியோதனனை எதிராழின்னு நினைக்கல சகாதேவன் அழைத்து கொண்டு போய் அமர வைத்து அவன் காலில் விழுந்து அண்ணா வாங்கன்னு வரவேற்று உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான் கழபலி கொடுக்கறதுக்கு நாளை குறிச்சு கொடுப்பா எனக்கு வெற்றி வேணும்னு சொன்னான் இவன் எதிராழின்னு நினைக்கல உண்மையாகவே கழவலி கொடுப்பதற்கு மிக உன்னதமான நாள் அம்மாவாசை திதி தான் வெற்றி கிடைச்சிருந்தான் ரகசியத்தை உடைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு தான் அமாவாசைக்கு முந்தின நாள் உட்காந்து இவர் திதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு கிருஷ்ணர் என்னடா நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு போய் இவர் தர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சூரியனும் சந்திரனும் கீழே வந்துருவாங்க என்ன கிருஷ்ணா நாளைக்கு தானே அமாவாசை இன்னைக்கு யாருக்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ற அப்படின்னு கேட்டோன்னு இன்னைக்கு தான் அமாவாசை பார் அப்படி அமாவாசை ஏ சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேர் சந்திக்கிற அன்னைக்கு தானே அம்மாவாசை இப்போ நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டு தானே அப்போ இன்னைக்கு தானே அம்மா அன்னைக்கு கடவலை கொடுக்க சொல்லி பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடி தந்தவன் கிருஷ்ணன் சகாதேவன் அப்படி முக்காலமும் உணரக்கூடிய ஞானி எது நடந்தாலும் அவனுக்கு தெரியும் முன்கூட்டியே தெரியும் ஒன்றும் இல்லைங்க பாண்டு இறந்து போயிடுறான் பாண்டு செத்து போன உடனே பாண்டவர்களுடைய அப்பா குந்தையினுடைய கணவன் பாண்டு சாக போறான் சாக போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஐந்து குழந்தைகளையும் கூப்பிட்டு சொன்னான் அப்பா நான் செத்த உடனே என் உடம்பை எரிக்காதீங்க என்னுடைய இந்த திரேகத்தை தயவு செய்து தகனம் செய்யாதீர்கள் நான் மாண்டு போன உடனே என்னுடைய உடம்பை கூறிட்டு நீங்கள்லாம் சாப்பிட்டுருங்க சொன்ன உடனே ஏன் ஏன் கேள்வி கேட்காதீங்க சாப்பிட்றீங்க உங்கள் அனைவருக்கும் முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தானாக வந்து சேரும்னு சொன்னார் இதை ஒட்டு கேட்டால் யார் தெரியுமா நம்ம கிருஷ்ணர் அடாடா என்னடா இது இந்த உடலை கூறு போட்டு அஞ்சு பேரையும் சாப்பிட சொல்லி அஞ்சு பேரும் முக்காலத்தை உணர்ந்துட்டான்னா பூமி பாரத்தை தீர்க்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா பைத்தியக்கார மாதிரி உங்கள் அப்பா சொல்லிட்டு செத்து போயிருக்கான் இவன் உடம்ப கூறு போட்டு எவனாவது சாப்பிடுவானா செத்தவன மரியாதையாக தகனம் பண்ணணுமா இல்லையா சும்மா அவன்தான் பைத்திய ஆரதனமாக சொல்லிவிட்டு செத்தான்னா நீங்களும் அதை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதா வா எல்லாரும் புறப்பட்டு போய் விறகு எடுத்துகிட்டு வருவோம் இவனை தகனம் மண்ணன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போனான் ஆனால் சகாதேவனை விட்டு போயிட்டான் இங்கே ஏதாவது மிருகங்கள் மிருகங்கள் உங்கள் அப்பா உடம்ப பிடிச்சி இழுத்து போட்டுறாமப்பா குணத்துக்கு பாதுகாவலாகிருன்னு விட்டுட்டு மிச்சம் நாலு வரையும் கூட்டிட்டு போய் விறகு சம்மந்துட்டு வாரான் நாலு பேர் விறகு கொண்டு வந்த மாதிரி கிருஷ்ணனும் விறகு சமந்துக்கிட்டு வாரான் இப்போ தலையில வச்சு விறகு சமந்துக்கிட்டு வாரான் இப்போ இவங்க வர்றதுக்குள்ள என்னுடைய சடலத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முக்காலமும் தெரியும் நம்ம தகப்பனார் சொல்லிட்டு செத்தாரே அவர் வாக்கை நம்ம காப்பாற்றணுமேனு கிருஷ்ணன் வர்றதுக்குள்ளே பாண்டு சுண்டு வரல உடச்சி அவன் வாயில போட்டு தின்னுட்டான் சகாதேவன் அதனால தான் அவனுக்கு மட்டும் முக்காலத்தை உணரக்கூடிய சக்தி வந்தது சுண்டு வாயில போட்டு விழுங்கிட்டு உட்கார்ந்து பார்க்குறான் இந்த நாலு பேரும் விறகு சுமந்துட்டு வராங்க எல்லார் தலையிலையும் விறகு இருக்குது ஆனால் கிருஷ்ணன் தலையில் விறகு சுமந்துட்டு வாரான் ஆனால் தலை மேலே விறகு இல்லை அஞ்சு அடிக்கு மேலே விறகு பறந்து வந்துக்கிட்டு இருக்கு இவன் பார்த்துக்கான் இடை இவனும் விறக தூக்கிட்டு வர்ற மாதிரி என்னமா நடிக்கான் நம்ம கிருஷ்ணன் வந்து இந்த நாலு பேரும் விறகு சமந்த கழைப்பில் விறகு கீழே போட்டுட்டு அப்பா ஆடேன்னு உட்கார்ந்தாங்க கிருஷ்ணனும் இப்போ ரொம்ப பாரத்தை சுமந்துட்டு வந்தவன் தாங்க முடியாது போல அவனும் கீழே அப்பா என்னமா சோர்வா இருக்குன்ட்டு உட்கார்ந்தா சகாதேவன் கேட்டான் கிருஷ்ணா நாலு பேரும் வந்து அப்பாடைன்னு உட்கார்றதுல ஒரு நியாயம் இருக்கு காரணம் அவன் தலையில் வச்சு விறகு சமந்துட்டு வந்தான் நீ என்னமோ விறக சமந்துட்டு வந்த மாதிரி ரொம்ப சோர்வா அப்பாடங்கிய நீயா விறக சமந்துட்டு வந்த நீ விறக சமக்கும் போதே விறகு உன் தலைக்கு